இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த ஆர் செவன்டி த்ரீ ஏவுகணைகளாக இருக்கட்டும் இந்தியாவோட ஆகாஷ் ஏடு சிஸ்டமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே துல்லியமாக அதோட டார்கெட்டை அடிச்சிடுச்சு ஆனால் ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் பொருத்தப்படலை அப்படின்ற காரணத்தினால அது நடுவானத்தில் வெடித்து செதறி அந்த ஒரு விஷுவலை நம்மளால் பார்க்க முடியலன்னு சொல்லி தெளிவான ஒரு வீடியோவை போட்டிருப்போம் இப்போ இதுக்கப்புறமா நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மீக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணையை ரஃபேல் ஏவுச்சு அதே மாதிரி நம்மளோட தேஜாஸ் விமானமும் ஆர் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை ஏவுச்சு இந்த ரெண்டு ஏவுகணைகளையும் கம்பேர் பண்றப்ப மீகாவோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கிறதா இன்டர்நெட்ல பிளாகர்ஸ் எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஹீத் ப்ரொஜெக்டைல தாக்குனது மூலமா மட்டுமே எப்படி மீகாவோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அப்படின்றத தெளிவா தெளிவான வீடியோல பார்க்க போறோம் நான்குல ஆகாஷ் டவுன் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஒரு ஹீத் ப்ரொஜெக்டைல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஏவுகணையை சோதிச்சு பாக்குறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஹீட் ப்ரொஜெக்டராக சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் உருவாக்கின இந்த ஹீத்து ப்ரொஜெக்டைல்ஸ் தான் நம்ம வாங்கி அது மூலமாக நம்மளோட ஏவுகணைகளை சோதிச்சிக்கிட்டு இருந்தோம் நம்மளோட ஏவுகணைகள் சொல்ல முடியாது ரஷ்ய ஏவுகணைகளை சோதிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த ட்ரோன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைஸில் சின்னதாக இருந்தாலும் இது பறக்கிறப்ப இதோட ரேடார் சிக்னேச்சர் வந்து ஒரு பெரிய போர்மான பறந்தால் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் காரணம் இதில் ஏகப்பட்ட ரேடார் ரிஃப்ளெக்டிங் மெட்டீரியல்ஸை போட்டிருப்பாங்க இப்போ இந்த ஹீத்து ப்ரொஜெக்டைல் வந்து நேராக ஒரு கோட்டில் அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டு இருக்குமே தவிர இது ஒரு உண்மையான போர் விமானம் மாதிரி லெஃப்ட் லைட் மென்யூர் பண்ணாது அண்ட் ஒரு உண்மையான போர் விமானம் ஏவுகணை அதை நோக்கி வருதுன்றத தெரிஞ்ச உடனே ஃபிளேரு சாஃபு எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷின்லாம் ஈடுபடும் அதை எதுவுமே இந்த ட்ரோன் பண்ணாது ஸோ இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடியது பேசிக்காக உங்களோட ஆர்டியர் மிசைல் இல்லை சர்ஃபேஸ்டியர் மிசைல் வேலை செய்யுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டுமே ஸோ இந்த கேஸில் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு சக்தி ஏர் எக்ஸைஸில் ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டை காட்டணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இந்த ட்ரோனை பயன்படுத்தி இதுக்கு எதிராக நம்மளோட ஏவுகணைகளை ஏவி காமிச்சோம் அப்படி ஏவி காட்டுறப்ப மைக்கா இந்த ட்ரோனை நடுவானத்தில் சுட்டுத்தழுது ஆர் செவன்டி த்ரீ ப்ராக்ஸிமிட்டி ஃபியூஸ் பொருத்தப்படலை அப்படின்றதுனால அது ட்ரோனுக்கு பக்கத்தில் போயிட்டு அதை தாண்டி போயிடுது இதுதான் நடந்திருக்கு ஆனால் மிலிட்டரி பிளாகர்ஸ் எல்லாருமே இந்தியா ஒரு சினாரியோவை மட்டுமே வச்சுக்கிட்டு மீக்கா தான் சிறந்த ஏவுகணை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எதுவும் தெரியாம சொல்றாங்கன்னு அர்த்தம் பட் உண்மையிலேயே ரெண்டு ஏவுகணைகள்ல எது சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா மீக்கா தான் சிறந்தது அதுக்கான காரணத்தை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நானு உங்கள ஆகாஷ் டவுன் பொக்கிஷன் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஒரு ஏவுகணை ஒரு போரிமானத்தை நோக்கி வருது அப்படின்னா அதை எப்படி அந்த போரிமானம் சமாளிக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடும் இந்த ஏவுகணைகள்ல ஏகப்பட்ட சீக்கர்ஸ் இருக்கு ஐஆர் சீக்கர்னு சொல்லுவாங்க இன்ஃபராக சீக்கரு ஒரு போரிமானத்தோட ஹீட்டு சோர்ஸை டார்கெட்டா லாக் பண்ணி இதை வச்சு அந்த போரிமானத்தை அடிக்கும் இது ஐஆர் சீக்கர் இரண்டாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரேடா ஹோமிங்னு சொல்லுவாங்க ரேடார் அலைகளை சென்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேடார் அலைகளை வச்சு டார்கெட்டை நோக்கி போகிற ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் மோஸ்ட்லி எல்லா ஆக்டர் மிசைல்ஸும் இந்த ரெண்டு தான் பயன்படுத்தும் ஸோ இதை பைலட்ஸ் வந்து எப்படி குழப்ப முடியும் எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷின் மூலமாகவும் குழப்ப முடியும் ஃப்ளாரி சாஃபர் ரிலீஸ் பண்ணுறது மூலமாகவும் குழப்ப முடியும் சப்போஸ் ஒரு ஐஆர் சீக்கிரம் கொண்ட ஒரு ஏவுங்கன்னா ஃபைட்டர் ஜெட்டை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க போரிமான் என்ன உடனே பண்ணுவார்னா ஃப்ளாரேஞ்சாஃபே ரிலீஸ் பண்ணுவார் இது என்ன பேசிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ன்றது போரிமானத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு மிகப்பெரிய ஹீட் சோர்ஸை ரிலீஸ் பண்ணும் இப்போ இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய அந்த ஐஆர் சீக்கரு ஹீட்டை நோக்கி தான் போகுது ஸோ போரிமானத்துக்கு பக்கத்தில் வேறு ஒரு போர் விமானத்தை கம்பேர் பண்ணுறப்ப பெரிய ஹீட் சோர்ஸ் வரப்போ இந்த ஐஆர் சீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா குழம்பிடும் ஓ இதை கம்பேர் பண்ணுறப்ப அது நல்ல ஹீட் சோர்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டு ஏன்னா மிசால்ஸ் ஆர் டம் மனுஷங்க நம்ம தான் புத்திசாலி நம்மளால தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஆனால் ஒரு ஏவுகணையால் டிஃப்ரென்ஷேட்லாம் பண்ண முடியாது அது அந்த டார்கெட் அடிக்காமல் ஃப்ளாரை நோக்கி போயிடும் இப்போது ஐஆர் சீக்கர் மிசைல்ஸை இப்படி நம்மளால் குழப்ப முடியும் இதுதான் ஹெலிகாப்டர்ஸ்லையும் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ்லையும் ஃபைட் ஜெட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் மெஷர் இதை தாண்டி ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் மூலமாக எப்படி குழப்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இந்த ஆக்டிவ் ரேடார் ஹோமிங்கில் இருக்கக்கூடியது ஒரு ரேடார் சென்டர் ரேடார் ரிசீவர் ரேடார் அலைகள் சென்ட் ஆகி ரிசீவ் ஆகுது அப்போ எந்த ரேடார் அலைகளும் இது சென்ட் பண்ணுது அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அதோட வேவலந்த் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் பாடு அதுக்கு நிகரான ஒரு ரேடார் அலையை அந்த ஏவுகணைக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படி ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த ரேடார் ஆலைகளை ரிசீவ் பண்ணுற அந்த ரிசீவர் ஏவுகணைக்குள்ளே இருக்கிறது குழம்பி போயிடும் ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் உண்மையான ரேடார் சிக்னல் வந்து விமானத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்னொரு பக்கம் போலியாக அதே மாதிரியான ஒரு வேவ்லேந்துலையும் ஃப்ரீக்குவன்சிலேயே இருக்கக்கூடிய ரேடார் ஆலைகளை விமானம் எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டு அலைகளில் எது உண்மையான அலை அப்படின்னு சொல்லி ஏவுகணையால் டிஃப்ரென்ஷேட் பண்ணி பார்க்க முடியாது ஸோ ஏவுகணை குழம்பி போய் டார்கெட்டை மிஸ் பண்ணிடும் இது ஆக்டிவேட் ஹோமிங்கை தடுக்கிறதுக்கு இதை தாண்டி அந்த ஏவுகணையில் இருக்கிற ப்ராக்சிமிட்டி ஃப்யூஸை நம்மளால் தடுக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மீக்கால ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் இருக்குது ஒரு ரேடியோ அலையை ரிலீஸ் பண்ணி அந்த ரேடியோ ஏதாவது ஒரு பொருளை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப உடனே இந்த ஃப்யூஸ் வந்து ட்ரிகர் ஆகும் இப்போ இந்த ஃபியூஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட தூர அளவுக்கு தான் ரேடியோ ஆலைகளை ரிலீஸ் பண்ணும் ஒரு மூணு அடி நாலடி வரைக்கும் தான் ரேடியோ ஆலைகளை ரிலீஸ் பண்ணும் மூணு அடி நாலடிக்குள்ளே ஏதாவது பொருள் இருந்தால் மட்டும்தான் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த டைம் தான் ஃப்யூஸு ட்ரிகர் ஆகும் இப்போது இந்த குறிப்பிட்ட ஆர்எஃப் அதோட கரெக்டான கேரக்டர் என்ன என்ன ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரியான ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவென்சியை கிட்டத்தட்ட நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு தள்ளி இருக்கிற நம்மளோட எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் பாடால ரிலீஸ் பண்ண முடியும் அப்படி ரிலீஸ் பண்ணுற அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஏவுகணையில் இருக்கிற ரிசீவர் என்ன நினச்சிரும் ஒரு டார்கெட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு யூஸை ட்ரிக்கர் பண்ணி விட்டுரும் பாம்பு வெடிச்சிடும் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா போர் விமானத்துக்கு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தள்ளி இருக்கும் ஸோ இதுதான் ரியல் லைஃப்பில் நடக்கிற சினாரியோஸு இதே மாதிரி சினாரியோஸை இந்த ட்ரோனில் நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெப்ளிகேட் பண்ண முடியாது அண்ட் அதே மாதிரி ஒரு விமானத்தை பறக்க விட்டுட்டு அந்த போரிமானத்தில் ஒரு பைலட்டை உட்கார வச்சு எல்லா கவுண்டர் மெசரியும் போடுப்பா இதெல்லாம் தாண்டி ஏவுகணை வந்து ஒன்று அடிக்கதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியுமா அதுவும் பண்ண முடியாது ஸோ சிமுலேஷன் மூலமாக தான் நம்மளோட ஏவுகணைகளோட உண்மையான திறனை நம்ம சோதித்து பார்க்க முடியும் இது கம்ப்யூட்டரில் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ இந்த இடத்துல தான் ரஷ்யன்ஸ் லேக் ஆகுறாங்க அவங்களோட ஏவுகணைகள் எந்த ஒரு கவுண்டர் மிஷினில் ஈடுபடாத ஒரு பொருளை ஈஸியாக தாக்கி அழிச்சிடுது ஆனால் கவுண்டர் மிஷினில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை தாக்கி அழிக்கிறப்ப மேற்கு நாடுகளோட ஏவுகணைகளை கம்பேர் பண்ணுறப்ப ரஷ்ய ஏவுகணைகள் பெர்ஃபார்மன்ஸில் லேக் ஆகிறது உண்மை தான் இதனால தான் அஸ்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணைகளை உள்நாட்டில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இதை நான் ஏற்கனவே பல வீடியோஸில் பேசியிருப்பேன் ஆனால் இவ்வளோ டீடைல்டாக பேசியிருக்க மாட்டேன் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன் ரசிக விவகணைகள் ஆர்டர் மிசைல்ஸ் வந்து ப்ராப்பராக வேலை செய்யலை அதனால தான் அஸ்தராகவே நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷனில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு உண்மையான பேட்டில் என்விரான்மெண்ட்டை நேற்று நீங்கள் பார்த்த ட்ரோனால் ரெப்ளிகேட் பண்ண முடியாது ஸோ நேற்று நீங்கள் பார்த்த ட்ரோனை மீக்க தாக்கி அழிச்சிருச்சு ஆர் செவன்ட்டி த்ரீ தாக்கி அழிக்கலை ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது உண்மையிலேயே ஃபேக்டை உணர்ந்து அவங்க பேசுகிறது கிடையாது ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதே விஷயத்த தான் டினோட் பண்ணுது பட் ஸ்டில் இந்த ஒரே ஒரு சினாரியோ மட்டுமே வச்சுக்கிட்டு அதை விட இது சிறந்ததுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அது உண்மையாக என்விரான்மெண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயமே இல்லை இப்போலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டிலே ஃப்ளேர்ச் ஆஃபெல்லாம் இருக்குது எலக்ட்ரானிக் மோட்டர் மிஷர் இருக்குதுங்க ஸோ எதுவுமே இல்லாத அந்த ட்ரோனை தாக்கி அழைச்சிட்டுலாம் இதை விட இது சிறந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் சப்போஸ் இந்த ஆர் செவன்டி த்ரீ மிசைலு அந்த ஏவுகணைக்கு பக்கத்துலேயே போகாமல் வேற கிட்டோ போயிருந்துச்சு அப்படின்னா அது வெடி உண்டு இல்லை வெறும் உண்டு நல்ல விலைக்கு அது எதுவுமே நடக்கல என்னதான் ஆர் செவன்டி த்ரீ அண்டர்லைபிளாக இருந்தாலும் ஒரு ஏவுகணையை ஏவி நம்ம பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்டை ரெண்டு ஏவுகணைகளை ஏவியோ இல்லை மூணு ஏவுகணைகளை ஏவியோ நம்ம பண்ண முடியும் இதை தான் பாஸ்துல நம்ம பண்ணோம் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது இதே ரஷ்ய ஆர்டர் மிசைலை வச்சுதான் பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டீனை நட்டு வானத்தில் நொறுக்கி தள்ளும் ஸோ இதை நம்ம மறந்துடக்கூடாது என்னதான் இது அண்டர்லைபிளாக இருந்தாலும் இது ஒர்க் பண்ணுது பட் இதோட பெர்ஃபார்மன்ஸு இன்னும் ட்வீக் பண்ணலாம் நம்ம உள்நாட்டில் உருவாக்குறது மூலமானு சொல்லி தான் நம்ம அஸ்திரா மிசைல்ஸை உருவாக்குறோம் ஸோ அப்ரப்டாக இதை மட்டம் தட்டணும்னு அவசியம் இல்லை பட் ஸ்டில் உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகளோட ஏவுகணைகளை கம்பேர் பண்ணுறப்ப ரஷ்ய ஆர்ட்ரார் மிசைல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அதுக்கான காரணமுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அமெரிக்காவோட ஏஏஎம் சைடுவெண்டரை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் உருவாக்குச்சு அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோல்டுவாரோட உச்சக்கட்டத்தில் ஜெர்மனியோட ஏர்பேஸில் இருந்த ஒரு ஏஐஎம் சைடு வைண்டர் ஏவுகணையை ஒரு சோவியத் பை திருடி அவரோட காரில் போட்டு ஒரு துணியை வச்சு மறைச்சி அந்த ஏர்பேஸை விட்டு வெளியே வந்தார் வெளியே வந்தவர் சோவியத் யூனியனுக்கு அதை பார்சலில் போட்டு விட்டார் பார்சலோட அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பது டாலரு அதை தண்டி ஏவுகணையை பார்சலில் போட்டு விட்டு அதுவும் சோவியத்து வெறும் எழுவத்தொம்போது டாலர் கட்டி அந்த ஏவுகணையை வாங்கியிருக்காங்க இதை வாங்கி இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் சோவியத் யூனியனில் பிவிஆர் கேப்பபிலிட்டியே வந்துச்சு ஸோ சயின்டிஃபிக் ரீசர்ச்சில் எழுதப்படாத சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா அந்த பொருள் நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண பொருளை விட பெர்ஃபார்ம் பண்ணாத அது அதிகமாக அது மட்டமாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி அந்த நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மரக்காமேஷில் பதிவிடுங்க அண்ட் இதே போல் பார்த்து தெரிந்து கொள்ள பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வருது நல்ல சுந்த உருவாக்கும் நன்றி வணக்கம்